புதுயுகம் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்பது போல இந்த காலை வேளையிலே பல லட்சக்கணக்கான பேர்களை சென்று சேர்ந்த நிலையில் அவர்கள் எல்லோருமே மிகுந்த மகிழ்ச்சியோடும் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருப்பதை நான் பல்வேறு தருணங்களில் பல இடங்களில் உணர்கிறேன். என்னை நேரில் காணுகின்றவர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து மகிழ்ச்சியாக என்னிடம் பேசுகிறார்கள். இன்னமும் சற்று நேரம் கூடுதலாக நீங்கள் பேசக்கூடாதா என்றும் விருப்பம் தெரிவிக்கிறார்கள். காரணம், பெரியவர் வாயிலாக தெரிய வருகின்ற சம்பவங்களாகட்டும் கருத்துக்களாகட்டும் எல்லாமே நம் மனதிற்கு தெம்பை தருவதாகவும் ஒரு ஒளியை தருவதாகவும் இருப்பதுதான் காரணம். அந்த வகையில் ஒரு கருவி போல நான் பயன்படுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நல்ல சம்பவம் ஒன்றை நான் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெரியவருக்கென்று தனியே ஒரு மடம், காஞ்சி சங்கர மடம் என்று ஒன்று இருக்கின்ற பொழுதிலும் கூட அவர் மடத்தில் அடைந்து கிடந்ததை விட இந்த தேசமெங்கும் ஓடி திரிந்தது மிக அதிகம். சொல்லப்போனால் இந்த தேசமெங்கும் அவர் செல்ல வேண்டும், எல்லோரையும் சந்திக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்ல வழி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மடம் என்கின்ற ஒரு அமைப்பையே ஆதிசங்கரர் ஏற்படுத்தினார். அதனால அந்த மடத்துக்குண்டான கடமைகளை அவர் தான் வாழ்ந்த காலத்திலே துளி கூட குறைவில்லாதபடி செயல்படுத்தினார். மடத்தினுடைய பலம் என்பது அதனிடம் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை வைத்து அல்ல, அதனிடம் எந்த அளவிற்கு ஆத்ம பலம் இருக்கிறது என்பதை வைத்துத்தான். அதனால அன்றாட பூஜைகள் செய்வதிலே இருந்து அவர் தன்னுடைய தவத்திலேயும் மிகவும் கவனமாக இருந்தார். பொருள் குறைவு ஏற்பட்ட பொழுது மருளுக்கு, அதாவது மடத்திற்கு வந்து நிறைய தடவைகள் வந்து பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. சற்று விகாரமாக சொல்ல போனால் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படுவது என்று சொல்வார்களே, அப்படியெல்லாம் கூட மடம் வந்து கஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த தருணங்களை எல்லாம் அவர் வந்து துளி கூட அந்த தருணங்களில் சலனப்பட்டதில்லை, இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டதில்லை, இனி இப்படி ஆகக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டதில்லை. நாம இருந்தால் நம்முடைய அறிவு எச்சரிக்கையோடு இரு என்று நமக்கு சொல்லும். கஷ்டப்படாதபடி வாழ்வதற்கு பெயர் தான் புத்திசாலித்தனம் என்றும் நம்முடைய அறிவு நமக்கு எடுத்து கொடுக்கும். ஒரு வகையில் லௌகீகமான வாழ்க்கையில் அதுதான் சரி. ஒரு மனிதன் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அவனுடைய முட்டாள்தனம் தான் அதற்கு காரணமாகி விடுகிறது. ஆகையினால கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் நாளை என்று நாளைய பொழுதுக்காக சேமித்து வைக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி சேமித்து வைத்து அந்த நாள் வரும்பொழுது அதை எடுத்து பயன்படுத்தி வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் சன்னியாசிகளுக்கு நாளை என்று ஒன்று கிடையாது. அவர்களுக்கு சூரியன் உதித்தால் அன்றைய தினம் மட்டும்தான் கணக்கு. அந்த நிலையில் கூட அடுத்து என்ன நடக்கும் என்று அவர்களுடைய ஞான திருஷ்டிக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். எந்த நிலையிலேயும் தனக்கு ஒரு பெரிய ஞான திருஷ்டி இருக்கிறது, அதை கொண்டு அடுத்து நடக்க இருப்பதை எல்லாம் என்னால் மிக துல்லியமாக சொல்ல முடியும் என்கின்ற ஒரு தாக்கத்தையோ ஒரு நோக்கத்தையோ தன்னை அண்டி இருக்கின்ற யாருக்கும் துளி கூட ஏற்படுத்த மாட்டார்கள். நமக்கு உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பலாம், பிறகு எதற்கு அந்த ஞான திருஷ்டி, அதை வைத்துக் கொண்டவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பலாம். வியப்பு, ஆச்சரியம், பிறரை கவருதல், பிறர் நம்மை பார்த்து பாராட்டுதல், பிறர் நம்மை பார்த்து பொறாமைப்படுதல், பிறர்
நம்மை பார்த்து பலவிதமாக நல்ல விதமாக பேசுவது, இதெல்லாம் நமக்கு தேவை. நாம் நமக்காக வாழ்வதை விட பிறர் நம்மை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம். இப்பொழுது நாம் கவர்ச்சிகரமாக ஆடை அணிந்து கொண்டு, தலையை வாரி, முகத்திற்கு பவுடரெல்லாம் போட்டுக்கொண்டு அழகாக திகழ்கிறோம் என்றால் அது நம் பொருட்டே அல்ல. நமக்கு நாம் எப்படி இருந்தால் என்ன? ஆனால் நம்மை பார்ப்பவர்கள் என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறான் என்று நினைத்துவிடக்கூடாது என்று பிறர் சார்ந்த பயம்தான் நம்மை நாம் அழகாக வைத்துக் கொள்ளவே காரணம். நம்முடைய வாழ்க்கை இப்படி நமக்கே தெரியாமல் பிறரை பெரிய அளவிலே சார்ந்ததாகவே இருக்கிறது. சன்னியாசிகளை பொறுத்த மட்டும் அந்த பிறர் சார்பு என்பதே கிடையாது, பிறர் சார்பு என்பது கூடாது. அதனால அவர்களை நாம் புகழ்ந்தாலும் ஒன்றுதான், இகழ்ந்தாலும் ஒன்றுதான், இரண்டையும் அவர்கள் வந்து சமமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த வகையில் பெரியவர் தன்னுடைய தீர்க்க தரிசனம் என்கின்ற ஒன்றை பல தருணங்களிலே பிறருக்கு வெளிக்காட்டாமல், அதே சமயம் கூர்ந்து பார்த்தால் நமக்கு அது புலனாகும் என்கின்ற வகையிலே அவர் அதை செயல்படுத்தியிருக்கிறார். அதற்கு இப்பொழுது நான் சொல்ல போகின்ற ஒரு சம்பவம் சாட்சி. புதுக்கோட்டையில ராதா ராமமூர்த்தி என்று ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு பெரியவர் பால் அலாதியான பக்தி. பெரியவர் வந்து புதுக்கோட்டையில் முகாமிட்டிருந்த சமயத்தில் இந்த அம்மையார் தினந்தோறும் பெரியவரை சென்று தரிசனம் செய்து விட்டு வருவார். பொதுவாக சன்னியாசிகளையோ அல்லது பெரியவர்களையோ பார்க்க செல்லும் பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. அந்த வகையில் இவர் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டு தோட்டத்தில் மலர்கின்ற பூக்களை எடுத்து தன் கையாலேயே கட்டி மாலையாக ஆக்கி எடுத்து கொண்டு செல்வார். அன்றைக்கும் அதுபோல தன் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை அழகாக பறித்து வெட்டி சீராக நறுக்கி கோர்த்து கட்டி அதனுடைய இரண்டு புறமும், அருகம்புல்லினுடைய இரண்டு பக்கத்திலும் பார்டர் போல தன் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த அரளிப்பூக்களையே வைத்து ஒரு ரொம்ப அழகாக ஒரு அருகம்புல்லும் அரளிப்பூவும் கூடின ஒரு மாலையை மிக மெனக்கட்டு கட்டி எடுத்துக்கொண்டு பெரியவரை தரிசனம் செய்வதற்காக அவர் வந்தார். அன்றைக்கு என்று பார்த்து பெரியவர் அந்த பெண்மணி பக்கம் திரும்பவே இல்லை. இந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு ரொம்ப மெனக்கட்டு நாம் நம் கைப்பட நம் தோட்டத்து புல்லையும் பூவையும் கொண்டு மாலை கட்டி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோமே, ஆசையாக தருவா, நாம் தரும்பொழுது பெற்றுக்கொள்வார் என்று பார்த்தால் இப்படி கண்டுக்காமல் இருக்கிறாரே என்று அந்த அம்மையார் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார். ஆனால் உண்மையான காரணம் பிறகுதான் அந்த அம்மையாருக்கு தெரிய வந்தது. அது என்ன? அதற்கு பிறகு என்ன நடந்தது? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.